தளபதி விஜய் அவரை இயக்கிறதுக்கு எத்தனையோ மிகப்பெரிய வெற்றி படங்களை இயக்கிய இயக்குநர்கள்லாம் எப்படியெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ விஜய் வச்சு ஒரு படமாவது நம்ம டைரக்ஷன் பண்ண மாட்டோமா அப்படிங்கிறத தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாகவே சில இயக்குநர்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இயக்குநர்கள் இருக்கிற இந்த ஃபீல்டில் ஒரு இயக்குனர் தனக்கு தானாக வந்த விஜய் பட வாய்ப்பையே மறுத்துட்டார் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவமாக பார்க்கப்படுது. அந்த இயக்குனர் வேற யாரும் இல்லை, நம்ம கோமாளி லவ் டுடே இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோமாளி படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம், தளபதிக்காகவே ஒரு கதையை பண்ணி அவரை சந்தித்து அந்த கதையை சொல்லி ஓகேவும் பண்ணிட்டாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். அதுக்கப்புறம் தளபதி மற்ற கமிட்மெண்ட்டில் பிஸியாக நம்ம பிரதீப் அவர்கள் லவ் டுடே படத்தில் அவரே ஹீரோவை நடிக்க ஆரம்பித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் தான் அட்லி டைரக்ஷனில் தளபதி 6 இயர் படத்தில் நடிக்கலான் இருந்த தளபதி விஜய்க்கு அட்லி படமான ஜவான் படம் ரிலீஸ் ஆகி தள்ளி போக அதற்குள்ள வேற ஒரு இயக்குநரை வச்சு நம்ம படத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் விஜய். ஸோ இதனாலேயே ஏற்கனவே ஏஜிஎஸோட ஒப்பந்தம் செய்யப்பட்டதுனால ஏஜிஎஸ்டியே நீங்களே யாராவது ஒரு நல்ல இயக்குநரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க. இப்போ ஏஜிஎஸ் தான் லவ் டுடே படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. ஸோ அந்த உரிமையில் ரங்கநாதனை, அதாவது நம்ம பிரதீப் ரங்கநாதனை கூப்பிட்டு, நீங்கள் ஏற்கனவே விஜய் கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தீங்களே அந்த கதையை இப்போ நம்ம வந்து படமாக எடுக்கலாம், நீங்கள் ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஆனால் நம்ம பிரதீபர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த வாய்ப்பே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் ஏஜிஎஸே மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அது காரணமாக அவர் சொல்கிறது என்னென்னா, சார் நான் கோமாளி படத்தை இயக்கி முடிச்சுட்டு அவர் கதை சொன்னேன் ஒரு இயக்குனராக, ஆனால் இப்போது லவ் டுடே அப்படிங்கிற படத்தின் மூலம் எனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு. ஸோ இந்த வெற்றியின் காரணமாகவே நான் 4-5 படங்கள் தொடர்ந்து ஹீரோவாக நடித்தா மட்டும்தான் நான் வந்து இதை சர்வே பண்ண முடியும். ஸோ இந்த வெற்றியை வந்து நான் யூஸ் பண்ணியான்னு பார்க்குறேன். இப்போ தளபதி விஜய் வச்சு படம் பண்ணால் கண்டிப்பாக 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நான் வரும்போது ஒரு நடிகராக என்ன ஆடியன்ஸ் மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான விளக்கத்தையும் சொல்லியிருக்காரான். இருந்தாலும் கூட தளபதி விஜயே படத்தை இயக்கிறதுக்கே அவர் மறுத்துட்டாரு அப்படிங்கிற அதிர்ச்சியில் வந்து யாருமே இன்னும் மீறலை. ஒருவேளை பிரதீப் ரங்கநாதனுக்கு லவ் டுடே படத்தில் கிடைச்ச வரவேற்பால் இன்னும் 4-5 படங்கள் நம்ம ஹீரோ அடித்தா நாமளே ஒரு குட்டி தளபதி ஆகிடுவோமே அப்படின்னு நினச்சிட்டாரோ இல்லையோ தெரியல. ஸோ பிரதீப் ரங்கநாதனோட இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? துணிச்சல் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை அசாத்திய தைரியம் எடுத்துக்கிறதா, இல்லை அற்புதமான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா, எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கவுண்ட் பாஸ்ஸை சொல்லுங்கள்.